ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்பவர் அகாடமி ஸோ நம்ம அகாடமில இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் வால்யூம் மானில் யூனிட் டூ பார்க்க போகிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஒன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் கட்ஸோடு நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருப்போம் ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் ஓகே இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் இவங்களோட பவர்ஸ் அதுக்கப்புறம் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் லோக்சபா ராஜ்யசபா அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்துட்டு டிஎன்பிசி குரூப் ஒன் மெயின்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறவங்க வந்துட்டு நான் ஃபர்தராக சொல்கிற நம்பருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டெஸ்ட் பேச்சஸும் வந்து கண்டினியூஸாக கண் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபார் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுக்குமே ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கத்தியை வந்து செய்கிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது அந்த கத்தியை அதுக்கப்புறம் வந்து கூர்த்திட்டணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ யார் வேணாலும் முக்கை படிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கொஷினை எப்படி அணுகிறோம் கொஷினை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமா டைமிங்க்குள்ளே முடிக்கிறமா அப்படிங்கிறது வந்து டெஸ்ட்டு எழுத 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 தான் நமக்கு வந்து அந்த பழக்கம் வரும் ஓகேவா ஸோ டெஸ்ட்டு சீரியஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம ஆன்லைன் கிளாஸஸும் வந்து ஃபர்தராக கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து விருப்பப்படுவீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டபுள் நைன் டபுள் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ டபுள் எயிட் நைன் இந்த நம்பருக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தோன்னா சுப்ரீம் இதான் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்கும் இது எந்த ஆர்டிக்கல் வந்து இதை சொல்லுது இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருங்க பார்ட் ஃபைவ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லும் சிக்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லும் ஓகேவா ஸோ பார்ட் ஃபைவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் ஃபிஃப்டி டூ டு செவன்டி எயிட் வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பற்றியும் செவென்ட்டி நைன்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வந்து லெஜிஸ்லேச்சர் பற்றியும் சொல்லும் ஓகே ஓகே ஸோ இந்த நம்மளோட சிஸ்டமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஒரு ஃபெடரல் அதாவது ஃபெடரல் அப்படின்னா கூட்டாட்சி தத்துவம் ஓகேவா சென்டர்னு ஒன்று இருக்கும் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும் இவங்க எல்லாம் கூட்டாக தான் வந்து ஒரு நாட்டை வந்து வழிநடத்துவாங்க ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்னென்ன கேட்டகரிஸில் பிரிக்கலாம் அப்படின்னா யூனியன் எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் ஜுடிஷியரி இந்த மாதிரி தான் பிரிச்சிருப்பாங்க ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவாக யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க அவங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ஸை பிரைம் மினிஸ்டர் வந்து தலைமை தாங்கிட்டு இருப்பாங்க முக்கியமாக அட்டார்னி ஜென்ரல் ஸோ அட்ரானிக் ஜென்ரல் அப்படின்னு ஒன்னே நம்ம அவங்களை ஜுடிஷியரில் கொண்டு போய் போடக்கூடாது அவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் தான் வருவாங்க ஓகே அடுத்து வந்து லெஜிஸ்லேச்சர் லெஜிஸ்லேச்சர்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் அதான் வந்து நம்ம லெஜிஸ்லேச்சர்னு சொல்கிறோம் இதில் ரெண்டு ஹவுசஸ் இருக்குது ஒன்று வந்து ராஜ்யசபா இன்னொன்று வந்து லோக்சபா ஸோ இந்த யூனியன் ஜுடிஷியரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட கம்ப்ரைஸ் ஆனதுதான் ஓகேவா சோ இந்த மூணு டிவிஷனையும் பார்த்துட்டோம்மா அடுத்து வந்து பார்த்தோம்னா இங்கே நல்லா டீடைல்டாக கொடுத்துருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி சரியா எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிறது ஃபிஃப்டி டூ டு செவன்டி எயிட் பிரசிடண்ட் இருப்பாரு வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க அடுத்து வந்து லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா பார்லிமெண்ட் ராஜேஷபா லோக்சபா ஸோ ராஜேஷபாவில் பார்த்தோம் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் எலக்டெட் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க இதில் ஒரு பன்னெண்டு பேர் வந்து நாமினேட்டாக இருப்பாங்க லோக்சபா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ எலெக்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேர் நாமினேட் இருப்பாங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே ஃபுல்லாக நல்லா படிப்போம் அடுத்து ஜுடிஷியரி ஜுடிஷியரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸு அதர் ஜட்ஜஸ் இருபத்தி ஏழு பேர் ஓகேவா ஸோ வந்து மொத்தமாக இருபத்தி எட்டு சீஃப் ஜஸ்டிஸோடு சேர்த்து ஓகே ஓகே இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் ப்ரெசிடண்ட் ஆஃப் இந்தியா ஓகே ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பிரசிடண்ட் அவர் தான் வந்து நாமினல் எக்ஸிகூட்டிங்கிறது நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்னா ஜஸ்ட் பெயர் அளவில் வந்து நாங்கள் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க பேரில் தான் நீங்கள் வந்து எல்லாம் அப்படின்னு சொல்கிறது ஆனால் ரியல் எக்ஸிகூட்டிவ்ங்கிறது வந்து உண்மையாலுமே வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் அவங்கள தான் இருப்பாங்க ஸோ நாமினல் பெயரளவு அப்படின்னா பிரசிடெண்ட்டும் அப்புறம் நம்ம பிரசிடெண்ட்டை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா சீஃப் எக்ஸிகூட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரு தான் ஃபஸ்ட்டு சிட்டிசன் சுப்ரீம் கமாண்டர் அந்த சுப்ரீம் கமாண்டர் என்ன முப்படைகளின் தளபதி அப்புறம் பார்த்துக்கா கான்ஸ்டியூஷன் ஹெட் கான்ஸ்டிடியூஷனாக என்ன நம்மளோட சட்டம் சட்ட வரையறை ஓகேவா இதோட ஹெட்டும் வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் ஓகே ஸோ ஆர்டிகல் ஐம்பத்தி மூணு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா பிரசிடென்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவரை பற்றி சொல்லுது ஓகே ஸோ அதாவது என்ன இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்னா ஒன்று அவரே போய் டேரெக்டாக செய்யலாம் இல்லைனா அவர் கீழே ஒரு மூணு ஆளுங்கள போய் டேரெக்டாக போட்டு செய்யலாம் ஓகே அவரே செய்யலாம் இல்லை மூணு ஆளுங்களை போட்டுக்கலாம் ஆனால் இங்கே மூணு ஆளுங்கன்னு குறிக்கல நான் ஆர்டிக்கலுக்கு எக்ஸாம்பிளுக்காக அப்படி சொல்கிறேன் ஓகேவா ஸோ அவருக்கு கீழே மூணு பேரை போட்டு வேலை பார்க்கலாம் சபார்டினேட்ஸ் போட்டு ஒரு ஒரு வேலையை வந்து முடிக்க வைக்கலாம் அதான் ஆர்டிக்கல் ஐம்பத்தி மூணு ஸோ நமக்கு அது தெரியும் ஆர்டிகல் ஃபிஃப்டி டூல இருந்து செவன்ட்டி எயிட்னாலே நமக்கு வந்து யூனியன் தெரியும் ஸோ ஐம்பத்தி மூணு பிரெசிடண்ட் கீழே சபார்டினேட்ஸ் போட்டு உனக்கு அவரே நேர்பட்டு வேலை முடிக்கலாம் இல்லைனா அவங்க அவங்க மூலமாக வேலை முடிக்கலாம் அதுதான் ஆர்டிகல் ஐம்பத்தி மூணு அடுத்து வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஷ்டிரபதி பவன் இது நமக்கே தெரியும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து இங்கே தான் இருப்பார் இங்கே ஒரு ஆஃபீஸும் இதான் ஒரு வீடும் அங்கே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ரெண்டு ஆஃபீஸஸ் இருக்கும் ஒன்று வந்து ரீட்ரீட் பில்டிங் ஷிம்லா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த வேகாத வெயில நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஷிம்லாவுக்கு போனோம்னா ட்ரீட்டுக்கு மேலே ட்ரீட் கொடுக்குற மாதிரி தான் அதுதான் ரீட்ரீட் அவங்கள ரீட்ரீட் பண்ணிகிட்டே இருக்காங்க ட்ரீட்டுக்கு மேலே ட்ரீட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஷ்டிரபதி நிலையம் இது எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது ஸோ ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்த்லேயும் இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத்லேயும் இருக்குது இது வந்து யூனிட்டியை குறி குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் வருஷத்தில் ஒரு தடவையாவது அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஒன்ஸ் யாராவது வந்து இவர் வந்து அவங்களோட ஆஃபீஸை வந்து இந்த ரெண்டு இதுலேயும் நடத்திடுவார் ஓகேவா ஓகே ஸோ அங்கே போய் அவர் எதாவது ஒர்க் ஃபங்க்ஷன் பண்ணுவார் அடுத்து குவாலிஃபிகேஷன் ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரெடெண்ட்டுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு சிட்டிசனாக இருக்கணும் முப்பத்தி அஞ்சு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் எந்த ஒரு ப்ராஃபிட்டும் வந்து அவருக்கு வந்துட்டு இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா லோக்சபா மெம்பர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் வேணுமோ அந்த குவாலிஃபிகேஷன் நம்ம பிரசிடெண்ட் கிட்டேயும் இருக்கணும் அவரோட நேம் ஓகேவா அவங்களோட நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு பத்து எலெக்டர் வந்து முன்மொழியணும் அதை தொடர்ந்து திருப்பி வந்து ஒரு பத்து பேராது ஆமாம் ஆமாம் இவர் தான் நமக்கு ப்ரெசிடென்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஸோ அப்போ தான் வந்து அவருக்கு அந்த பிரசிடென்ட்கான அந்த இதுவே வந்து வரும் ஓகேவா அவர் அதாவது எலெக்ஷனை நிற்கிறதுக்கே வர முடியும் ஓகே அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் ஏதோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையோ இல்லை வேறு எதுலையோ வந்து ஒரு மெம்பராக இருக்கார் கவர்மெண்ட்டில் அப்படின்னா இவர் பிரெசிடண்ட் ஆகி எலெக்ட் ஆகி அவரோட சீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மித்த சீட் எல்லாத்தையும் காலி பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்கணும் அடுத்து எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் ஸோ இப்போ எலெக்ஷன் ஆஃப் த பிரிடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு ஓகே அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரோரல் காலேஜ் இருக்கும் அவங்க எல்லோரும் வந்து இதுக்கு வந்து ஓட் பண்ணுவாங்க அந்த எலக்ட்ரல் காலேஜில் யாரெல்லாம் இருப்பாங்கங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டு ஹவுஸ் லோக்சபா ராஜ்யசபா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்ஸில் எலெக்ட் பண்ணி வச்சுருப்போல்ல நம்ம எம்எல்ஏ அவங்கெல்லாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் கேபிட்டல் டெ டெரிட்டரி இருக்குல்ல யூனியன் கே டெரிட்டரி டெல்லி அங்கேருந்து வந்து எலக்டட் மெம்பர்ஸ் இங்கே எல்லாருமே பிரெசிடண்ட்டை செலக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே எலெக்டட் மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க ஓகேவா ராஜ்யசபாவும் கூட இருப்பாங்க ஓகே ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரசிடண்ட்டை எலெக்ட் ஆனதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு முன்னாடி போய் சீஃப் ஜஸ்டிஸ் தான் இவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க இவருக்கு அஞ்சு வருஷம் டேர்மு ரீஎலெக்ஷனுக்கு இவருக்கு வந்து தகுதி இருக்கும் திருப்பி அவர் ரீஆக்ட் பண்ணலாம் ஓகே அடுத்து வந்து பவர்ஸ் ஆஃப் த பிரிடண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ்னு சில ப்ர பவர்ஸ் வந்து பிரசிடென்ட்காக நியமிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் செவன்ட்டி செவன் ஓகே ஸோ ஆர்டிகல் செவன்டி செவன் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் நம்ம ஊ நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு ஒரு செயல்பாடுகளுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட்டோட பேரில் தான் வருமா இது எப்படி எழுபத்தி ஏழை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸோ எல்லாமே எதுவாக இருந்தாலும் பிரசிடண்ட் தலையில் தான் வந்து விடியும் என்ன ஏழ்றையாக இருந்தாலும் பிரெசிடென்ட் தலையில் தான் அதான் எழுபத்தி ஏழு ஓகே ஸோ இவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் வந்து இவர் பண்ணணும் அவரோட இந்த ஃபங்க்ஷன் படி ஓகே அதே மாதிரி இதெல்லாம் என்னென்ன ஃபங்க்ஷனுங்கிறது முக்கியம் எக்ஸிகூட்டிவ் பவர் லெஜிஸ்லேட்டிவ் பவர்னால் என்ன டிஸ்கிரிப்ஷனரி பவர்ஸ்னா என்ன ஃபினான்ஷியல் பவர்ஸ் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா செயல்பாடு நம்ம செயல்படுத்துறது என்னெல்லாம் வந்து இவர் செயல்படுத்தணும் அப்படிங்கிறது இவரோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது தான் ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர்ஸையும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் அலக்கேட் பண்ணுவார் அப்பாயின் பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான போர்ட்ஃபோலியோஸஸ்லாம் வந்து இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்னர்ஸ் ஒரு ஒரு ஸ்டேட்ஸ்க்கும் கவர்னர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சீஃப் ஜஸ்டிஸ் அப்புறம் அதர் ஜட்ஜஸ் அது சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ஸ் அட்டார்னி ஜெனரல் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்புறம் மித்த எலெக்ஷன் கமிஷனர்ஸு சேர்மேன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸும் அம்பாஸ்டர்ஸ் அப்புறம் ஹை கமிஷனர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே வந்து பிரசிடண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் நம்ம எழுதிடுவோம் இது வந்து நம்ம மாட்டிக்குவோம் ஸோ இந்த இடத்த வந்து கொஞ்சம் கவனமாக படிக்கணும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எஸ்சி எஸ்டிஸ் அப்புறம் மற்ற பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்காங்களே இவங்களோட நிலமையை பற்றி ஆறாயிரத்துக்காக ஒரு கமிஷன் வந்து இவர் அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுப்ரீம் கமாண்டரும் டிஃபென்ஸ்க்குன்னு நமக்கு தெரியும் ஓகேவா அதையும் வந்து அந்த வேலையிலாம் இவர் வந்து பார்க்கணும் ஓகே அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது அந்த லோக்சபா ராஜசபா இருக்கில் நம்ம பார்லிமெண்ட் ஸோ அதில் வந்து இவரோட இன்ஃப்ளூன்சஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறதான் ஸோ பிரசிடண்ட் அப்படிங்கிற ஒரு இன்டெகரல் பார்ட் இன்டெக்ரல்னால் ஒன்றுமே கிடையாது ஒரு அந்த யூனியன் பார்லிமெண்ட்டில் ஒருங்கிணைக்கப்பட்டவர் அப்படிங்கறத ஓகே அவரோட சேர்த்து தான் நம்ம பார்லிமெண்ட்னாலே அவரையும் தான் சொல்லணும் அதான் ஓகே ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த லெஜிஸ்லேச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு செஷனும் பார்லிமெண்ட்டில் வந்து புதுசாக ஒரு கவர்மெண்ட் கேட்கிறாங்கன்னா ஏத்துக்கு வருது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு செஷன் வந்து அவர் கண்டக்ட் பண்ணுவார் அதுக்கப்புறம் பார்த்தா கண்டக்ட்னா நான் அவர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவார் அடுத்த செஷன் அதாவது வருஷத்தில் ஃபஸ்ட்டு செஷன் ஆரம்பிக்குது இல்லையா அதுலேயும் போய் அவர் வந்து பேச்சு கொடுப்பார் ஸ்பீச் பண்ணுவார் ஓகேவா ஸ்பீச் கொடுப்பாரு ஸோ வந்து பார்த்தா அட்ரஸ் பண்ணுவார் ஓகே அதான் ஸோ வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ரெண்டு தடவையாவது அவர் வந்து ரெண்டு சபையும் கூட்டுவார் சமன் பண்ணுவார் பார்லிமெண்ட்டை சமன் பண்ணுவார் ஓகே ஸோ ஏதோ ஒரு பில் வந்து ஏதோ ஒரு ஹவுஸில் மாட்டிக்கிச்சு அவங்க வந்து பாஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்ருக்காங்க அப்படின்னா இவர் வந்து நீங்கள் என்ன பா ஏன் பார்க்காம இருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பில் ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இவர் சைன் பண்ணால் மட்டுமே தான் அது ஆக்டாக மாறும் மணி பில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ப்ரெசிடென்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் மட்டும்தான் அதாவது பிரசிடண்ட் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அவர் அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் தான் அதை இன்ட்ரடியூஸே பண்ண முடியும் இல்லைன்னா நம்ம வந்து இன்ட்ரடியூஸே பண்ண முடியாது ஓகே ஸோ பிரசிடென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செஷன் ரெண்டு ஹவுசஸோட செஷனையுமே வந்து இன்றைக்கி வேண்டாம்ப்பா அப்படின்னு டெர்மினேட் பண்ண நினச்சாருன்னா பண்ணலாம் ஈவன் லோக்சபாவை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கும் வந்து அவருக்கான அந்த அதிகாரம் இருக்குது ஓகே அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ராஜேஷ் பன்னெண்டு பேரை வந்து பிரசிடண்ட் அப்பாயின்ட் பண்ணுவார் இந்த லிட்ரேச்சர் சயின்ஸு ஸ்போர்ட்ஸு ஆர்ட் அண்ட் சோஷியல் சர்வீசஸ் இந்த மாதிரி இருக்கவங்க வந்து ராஜேஷ் சபாவில் அவர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார் லோக்சபாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அவங்களில் ரெண்டு பேர் எடுத்து லோக்சபாக்கு நாமினேட் பண்ணுவார் ஓகேவா பன்னெண்டு இங்கே ரெண்டு அடுத்து ஃபினான்ஷியல் பவர்ஸும் ஸோ ஃபினான்ஷியல் பவர்ஸை பொறுத்த வரைக்கும் மணி பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் இவரோட ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆனுவல் பட்ஜெட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க இல்லையா லோக் ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே கிட்டே போய் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு வந்து தான் நம்ம யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சமிஸ் இந்த சம்மிட்டே பண்ணுவாங்க லோக்சபாவில் வந்து அதை வாசிக்கவே ஆரம்பிப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியான்றது வந்து இவர்கிட்ட தான் இருக்கும் இவரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எந்த ஒரு அதாவது அந்த கான்டிஜென்சி ஃபண்டில் இருந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா இவர் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அன்எக்பெக்டடாக திடீர்னு ஏதோ ஒரு செலவு வருது நாட்டுக்கு அப்படின்னா அந்த டைமில் அவர் வந்து ரிலீஸ் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் கமிஷனை வந்து இவர் கான்ஸ்டியூட் பண்ணுவார் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஃபினான்ஸ் கமிஷனை இவர் கான்ஸ்டியூட் பண்ணுவார் ஓகே இல்லை அப்படி இல்லை ஸ்டேட்ஸ் வந்து முன்னாடியே கேட்குறாங்க அப்படின்னா அப்பயும் வந்து அது பண்ணுவாங்க ஏதோ வந்து பிரச்சனை அப்படின்னா ஸ்டேட்ஸ் கேக்குறாங்க எங்களுக்கு ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களோ அப்பயும் வந்து கேட்பாங்க அடுத்து ஜுடிஷியல் பவர்ஸ் ஸோ ஜுடிஷியல் பவர்ஸ் அப்படின்னா ஆர்டிக்கல் எழுபத்தி ரெண்டு ஓகேவா இந்த ஆர்டிக்கல் படி பிரசிடென்ட் வந்து ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டிலிருந்து விலக்கு கொடுக்கலாம் குற்றத்தை விலக்கிக்கலாம் விடுதலை விடுதலை என்ன வேணும்னா விடுதலை கொடுத்துக்கலாம் இல்லை குற்றத்தை குறைச்சி கொடுக்கலாம் இந்த மாதிரியான பல அவங்களுக்கு வந்து சலுகைகள் செய்கிறதுக்கான ஆஃபர் இருக்குது ஸோ எழுவத்தி ரெண்டு ஜுடிஷியல் பவர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் குற்றம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் தப்பு பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து தண்டனை போயிட்டு இருக்கு நான் போய் பிரசிடென்ட் கிட்டே கேட்குறேன் ஸோ நான் ஒருத்தவங்க ப்ரெசிடென்ட் ஒருத்தங்க ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் இது அதான் எழுபத்தி ரெண்டு இப்போ பிரசிடென்ட் வந்து எனக்கு கருணை காட்டுறாரு அதனால ரெண்டு பேர் ஓகே ம் ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பனிஷ்மெண்ட்டும் சென்டென்ஸோ வந்து பார்த்தோன்னா எதுவாக இருக்கலாம் அவங்க வந்து ஒருவேளை கோர்ட்டை வந்து இது பண்ணியிருக்கலாம் கோர்ட் கோட் அவமதிச்சிருக்கலாம் இல்லை வந்து யூனியன் யூனியனோட லாவை வந்து இது பண்ணியிருக்கலாம் அஃபென்ஸ் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி எந்த பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இது பண்ணலாம் ஸோ இந்த பவரை எக்ஸிக்யூட் பண் அந்த இந்த ஜுடிஷியல் பவரை வந்து பிரெசிடென்ட் யூஸ் பண்ணும்போது அவர் எந்த ஒரு கோர்ட்டுக்கும் வந்து ஆன்சரபிள் கிடையாது ஓகேவா இது வந்து அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட அதிகாரம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மிலிட்ரி பவர்ஸ் மிலிட்ரி பவர்ஸ் அப்படின்னா ஆர்டிகல் ஃபிஃப்டி த்ரீ ஆஃப் டூ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் தானே சுப்ரீம் கமாண்டர் முப்படைகளின் தளபதி இந்த ஆர்டிகல் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ ஓகேவா ஃபிஃப்டி த்ரீ நம்ம ஆல்ரெடி மேலே வந்து ஒரு ஃபிஃப்டி த்ரீ பார்த்துருப்போம் எக்ஸிக்யூட்டிவ் பவருக்கு ஃபிஃப்டி த்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு படை ஓகேவா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்னு மூணு படை இருக்காது ஐம்பத்தி மூணு ஆஃப் டூ இந்த டூ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முன்னே வந்து பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கமாண்ட் வந்து பிரசிடெண்ட்டு தான் ஒருத்தர் இப்போ இன்னொருத்தர் வந்து டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொசிஷன் வந்து இப்போ இந்த பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த மூணு படைக்கும் இவரும் வந்து ஹெட்டாக இருப்பார் இல்லையா ஸோ அதனால் பிரசிடண்ட் தான் சுப்ரீம் கமாண்டர் அதில் எந்த கருத்தும் இல்லை ஸோ இன்னொருத்தரையும் வந்து ஹெல்ப்புக்கு வச்சனால ரெண்டு பேர் இப்போ ஓகே அதான் ஐம்பத்தி மூணும் ரெண்டு மூணு படைக்கு ரெண்டு பேர் பார்த்துக்குறாங்க இப்போ ம் ஓகேவா ஓகே ஸோ பிரசிடென்ட் வந்து நினச்சாரு அப்படின்னா இவர் தான் வந்து டிக்ளேர் பண்ணுவார் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லலாம் வந்து அவங்க தான் வந்து சொல்லுவார் சுப்ரீம் கமாண்டர் ஓகே ஸோ இவர் நினச்சார் அப்படின்னா ஒரு வாரை வந்து தொடுக்கிறதும் இல்லை வார் வேணால் பணம் அமைதியான முறையில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதும் வந்து பிரசிடென்ட்டோட கையில் இருக்குது டிப்ளமேட்டிக் பவர்ஸ் ஸோ டிப்ளமேட்டிக் அப்படின்னா இவரோட விருப்ப பவர்கள் அப்படின்னு கூட சாரி ராஜதந்திரம் ஓகேவா டிஸ்கிரிஷனரினால் தான் விருப்பம் அவரோட விருப்பமான பவர்கள்ஸ் அப்படின்னு சொல்கிறான் ஸோ இந்த டிப்ளமேட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து அந்த ஃபாரின் டிப்ளமேட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ரிசியூ பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பாஸ்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறது ஹை கமிஷனர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரீட்டீஸ் எக்ரிமெண்ட்ஸ் ஏதாவது நம்ம ஃபாரினர்ஸ் கூட போடுறோம் ஃபாரின் கண்ட்ரி கூட போடுறோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து பிரசிடென்ட்டோட பேரில் தான் வரும் அடுத்து எமர்ஜென்சி பவர் ஸோ எமர்ஜென்சி பவர் அப்படிங்கிறது நம்ம போன டென்ஸ் யூனிட் ஒன்லே நல்லா தெளிவாக பார்த்துட்டோம் இங்கேயும் தடவை பார்த்துடலாம் ஓகே ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி டூ இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி சொல்லும் இதில் ரெண்டு விதமான எமர்ஜென்சி இருக்குது ஒன்று எக்ஸ்டர்னல் ஒன்று வந்து ஆம்புடு ரெப்ளேஷன் ஆம்முன்னா இன் உள்ளே உள்நாட்டில் நடக்கிறது இன்டர்னல் இது வந்து ஆம்டு ரெபிளேஷன் சாரி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து வரும் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் தேர்ட் ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரசிடெண்ட் அதாவது கவர்னர் வந்து இங்கே வந்து நிலைமை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது பிரசிடென்ட் வந்து ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை வந்து உள்ள கொண்டு வரலாம் அது மூலமாக வந்து கவர்னரை ரூல் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லலாம் அப்போ பிரசிடண்ட் ரூல் தான் உள்ளே இருக்கும் அந்த மாதிரி கேரளாலேயும் பஞ்சாப்லேயும் பார்த்தோன்னா இது வரைக்கும் ஒம்போது டைம் எத்தனை தடவை ஒம்போது தடவை வந்து கேரளாலையும் பஞ்சாப்லேயும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க பிரசிடண்ட் ரூல் ஓகே அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி டூ த்ரோ சாரி த்ரீ சிக்ஸ்டி இந்த த்ரீ சிக்ஸ்ட்டி வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஸோ இது வந்து ஏதாவது இக்கட்டான நிதி நெருக்கடி அப்படின்னா அந்த டைமில் வந்து பிரசிடென்ட் வந்து இது இம்போஸ் பண்ணுவார் ஓகேவா இது வந்து ரிமூவல் ரிமூவலுக்கு மட்டும் நம்ம ப்ரிவிலேஜை பார்த்துட்றான் ஸோ அ ப்ரெசிடென்ட்டுக்கு வந்து இந்த ப்ரிவிலேஜஸில் ப்ரிவிலேஜஸில் இருக்குது ஓகேவா முன்னுரிமைகள் அது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுனா முன்னூற்றி அறுபத்தி ஒன்று ஆஃப் ஒன்று முன்னுரிமை அப்படின்னா இவர் வந்து ஸ்பெஷல் கரெக்டாக அதான் ஆஃப் ஒன்று முன்னூற்றி அறுபத்தி ஒன்று ஆஃப் ஒன்று ஓகே ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா பிரெசிடென்ட் வந்து எந்த ஒரு கோட்டுக்கும் நான் வந்து ஒரு ஆன்சரபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இவரோட டியூட்டி இவருக்கு இவருக்கு கொடுத்துருக்க அந்த ஜாபை பண்ணுறதுக்கோ டியூட்டிஸை பண்ணுறதுக்கோ யாருமே இவர் வந்து எதுவுமே பண்ண முடியாது இதுதான் முந்நூற்றி அறுபத்தி ஒன் ஆஃப் ஒன்று அந்த ஒன்றுங்கிறது வந்து என்னது அவர் வந்து எப்போவுமே டாப் பொசிஷன் தான் நம்ம போய் அவர் மேலே கையே வச்சிட முடியாது அதுதான் ஆஃப் ஒன்று ஓகேவா இப்போ வந்து பாருங்கள் ரிமூவ் வந்து பிரசிட் ஸோ பிரசிடண்ட் வந்து பார்த்தோன்னா அஞ்சு வருஷத்துக்குள்ளே இருக்கலாம் அவர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் இல்லை வேண்டாம் அப்படின்னா அவரோட ரெசிக்னேஷனை வைஸ் பிரசிடென்ட் கிட்ட தான் கொடுக்கணும் நம்ம வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது சீஃப் ஜஸ்டிஸாக இருப்பாங்க ஆனால் இவர் ரெசிக்னேஷன் கொடுக்கணும்னா வைஸ் ப்ரெசிடென்ட்டு தான் கொடுக்கணும் ஓகேவா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை பிரசிடெண்ட் வந்து நம்மளோட சட்டத்துக்கு எதிராக ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்பீச்மெண்ட் இம்பீச்மெண்ட்டுங்கிறது வந்து லெஜிஸ்லேச்சரில் வந்து ரெண்டு ரெண்டு பேரும் ஒரு ரெசல்யூஷனாக பாஸ் பண்ணுவாங்க நம்ம ராஜ்யசபா லோக்சபாவில் அந்த டைமில் வரும் அப்போ வந்து என்ன ஆர்டிக்கல் அங்கே ரோல் ப்ளே ஆகும்னா ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்று ஓகேவா ஸோ இந்த இது முன்னூற்றி அறுபத்தி ஒன்றில் ப்ரிவிலேஜ் கொடுக்குறோம் அவர் நீங்கள் தான்ப்பா எல்லாம் நீங்கள் தான் சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இப்போ இந்த மூணை பிடுங்கிட்டோம் அப்படின்னா அறுபத்தி ஒன்றில் கெட் அவுட் அப்படின்னு வெளியே போங்கன்னு சொல்கிறோம் ஸோ முன்னூற்றி அறுபத்தி ஒன்றுனா ரொம்ப ஜாஸ்தியாக தலைய தூக்கி வச்சு ஆடுறோம் அந்த மூணு மட்டும் கல்னு கீழே விழுந்தோன்னே அறுபத்தி ஒன்று நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி விட்டுறோம் ஓகேவா அதான் ஸோ இந்த ரெசல்யூஷன் வந்து அவங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன் ஃபோர்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் அவங்களுக்கு வந்து ஒன் ஃபோர்த் வந்து ஒட் பண்ணிருக்கணும் இப்போ வந்து ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒன் ஃபோர்த் வந்து பண்ணியிருக்கணும் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து இருபத்தஞ்சு பேர் வந்து ஆமாப்பா அப்படின்ட்டு இருக்கணும் ஸோ இதுதான் வந்து ப்ரெசிடண்ட்டோட இம்பீச்மெண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸாக பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ